கொழும்பில் வெளிநாட்டு பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட இலங்கையர் பிரதான நபர் உள்ளிட்டவர்கள் கைது விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் தொடர்பில் சம்பந்தின் முன்னிலையில் தகவல் வெளியிட்ட யாருக்கு கொரோனா இல்லை கொழும்பு மீளவும் ராஜபக்ஷ தொடர்பில் சாம்பிக்க போட்டுடைத்த தகவல் ஆணைக்குழுவின் முன்பாக கோடபாயாவின் ஆட்சி தொடர்பில் கருணா வெளியிட்ட தகவல் சம்பந்தன் மீது காட்டம் பயங்கர தாக்குதல் பலர் பலி சீனாவின் அடுத்த இலக்கு தயார் வகுக்கப்பட்ட மற்றொரு வியூகம் இனியும் உலகம் இதை நிறுத்தாவிட்டால் கொரோனாவை விடவும் பயங்கர நோய்கள் அதிகரிக்கும் ஐநா எச்சரிக்கை கொழும்பு காலி முகத்திடலில் ரஷ்ய நாட்டுப் பட்டிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படும் குழுவினரை கைது செய்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனா் கைது செய்யப்பட்டவர்களில் பிரதான சந்தேக நபரும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலிமுகத்திடலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை தன்னை ஒரு குழுவினர் துன்புறுத்தியதாக குறித்த ரஷ்ய நாட்டுப் பெண் தெரிவித்தார் இந்த சம்பவத்தின் காணொலியையும் பிரதான சந்தேகபரின் புகைப்படத்தையும் குறித்த பெண் முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருந்தார் காலி முகத்திடலில் தனது நண்பர்களுடன் நடந்து சென்றபோது பத்து பேர் கொண்ட குழுவினர் தன்னை துன்புறுத்தியதாக அந்த பெண் கூறியுள்ளார் மதுபோதையில் இருந்து அவர்கள் ஆபாசமான முறையில் பேசியதாகவும் தடுக்க வந்த தனது நண்பரை அந்த பெண் செய்திருந்தார். இந்த நிலையிலேயே குறித்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேகநபா் உள்ளிட்ட குழுவினரை கைது செய்துள்ளதாக போலீசார் மேலும் கூறியுள்ளனா் தமிழர்கள் மற்றும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தமிழக விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டமே சர்வதேச பயப்படுத்தியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் ஐந்தாம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளன இந்த நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் பிரச்சாரம் கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய இளைஞர் ஒருவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் சர்வதேச நாடுகள் இப்போது உனிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களின் கொண்டிருக்கின்ற உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போராட முடியாது என்பதை சர்வதேச நாடுகள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலேயே தற்போது தேர்தலும் இடம்பெறவுள்ளது இதில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற வேண்டும் என அரசாங்கம் முயற்சி செய்கின்றது இவ்வாறு நடந்தால் இந்திய இலங்கை உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ள மாகாண சபை முறைமை இல்லாமல் செய்யப்படும் என அவர் மேலும் கூறியுள்ளார் கொழும்பு பதமூன்று ஜிந்துபட்டி பிரதேசத்தில் கொரோனா தொற்றுக்குள்ளானதாக கூறப்படும் நபருக்கு தொற்று ஏற்படவில்லை என்பது பிசிஆர் பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த பிரதேசத்திலிருந்து தனிமைப்படுத்தலுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கும் தொற்று ஏற்படவில்லை என்பதும் உறுதியாகியுள்ளது இது தொடர்பான தகவல்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனில் ஜாசிங்க வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கொழும்பு பதமூற்று ஜிந்துப்பட்டி பிரதேசத்தில் பதிவான கோவிட் தொற்று நோயாளர் என அடையாளம் காணப்பட்ட நபர் கரையோர பாதுகாப்பு வீரர் ஒருவராவார் அத்தோடு அவர் வெளிநாட்டிலிருந்து வந்ததனால் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் அவர் தொடர்பில் சுகாதார பிரிவு தொடர்ச்சியாக கவனம் செலுத்தியது வீட்டில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அதன்போது மேற்கொள்ளப்பட்ட பி ஆர் பரிசோதனையின் அடிப்படையில் அவர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது இனம் காணப்பட்டால் அதன்போது உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் சுகாதார பிரிவினர் முன்னெடுத்திருந்தனர் அதற்கமைய ஆர் பரிசோதனையின் பெறுப்போராக உடனடியாக குறித்த நபர் கொரோனா தொற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதேபோன்று அவருடன் தொடர்புடையதாக கருதப்படும் நான்கு பேர் கந்தக்காடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு தனிமைப்படுத்தலுக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர் இருப்பினும் தொற்று நோயாளராக கருதப்பட்ட நபர் தொடர்பில் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட ஐந்து பி சிஆர் பரிசோதனைகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த நபர் கொரோனா தொற்றுக்குள்ளானவர் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எவ்வாறு இருப்பினும் மிகவும் பாதுகாப்பான நடவடிக்கைகளோடு கந்தக்காடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நான்கு பேரும் பிசிஆர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மத்தியில் எந்தவொரு கோவிட் நோயாளரும் அடையாளம் காணப்படவில்லை இதன் காரணமாக கோவிட் நைன்டீன் நோயாளர் என்று முதலில் அடையாளம் காணப்பட்ட நபர் வைத்தியசாலையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு கந்தக்காடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நூற்று ஐம்பத்து நான்கு பேரையும் மீண்டும் தமது வீடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அடிப்படைவாதிகளுக்கு தமது அரசாங்கத்தில் புலனாய்வு பிரிவினர் ஊடாக சம்பளம் வழங்கப்பட்டது என்பதை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஏற்றுக்கொண்டுள்ளார் இதவிடயம் தொடர்பிலும் உரிய விசாரணைகளை ஆணைக்குழு முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாண்டலி சம்பிகர தெரிவித்துள்ளார் அடிப்படைவாதிகளுடன் அரசியல் தரப்பினரும் வியாபாரிகளும் அரசியலுக்கு அப்பால் சென்று தொடர்பு வைத்துள்ளனர் ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பில் இரண்டாயிரத்து செப்டம்பர் மாதம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட நேற்று சாட்சியமளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் முஸ்லிம் அடிப்படைவாதம் தீவிரவாதத்தை நோக்கி செயல்படுகின்றது என்ற தகவல் மிக தெளிவாக முற்பட்ட காலங்களில் பாதுகாப்பு அமைச்சுக்கு கிடைத்துள்ளது அதேபோன்று கடந்த வருடம் ஐந்தாம் மாதம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பிரதனிய ராஜோ பவனராம விகாரைக்கு சென்றிருந்த வேளை கூட ஸ்ரீ விமலதேரருடன் ஆற்றிய உரை தொடர்பிலும் அங்கு அவர் கொண்டார் இந்த ஏற்றுக்கொண்டார் அரசாங்கம் புலனாய்வு பிரிவினர் ஊடாக சம்பளம் வழங்கிய ரகசிய தகவல்களை பெற்றுக் கொண்டதா அவ்வாறாயின் அந்த அடிப்படைவாதி தரப்பினர் யார் எந்த நபர்களிடமிருந்து தகவல்களை பெற்றுக் கொண்டார்கள் இவர்களிடமிருந்து தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்படவில்லையா அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் குண்டு தாக்குதலுக்கு சம்மந்தம் இல்லையா உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விசேட விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் அத்துடன் ராஜபக்ஷர்களின் காலத்தில் அவன்காட் நிறுவனம் வெளிநாட்டு கடல் பாதுகாப்பு தரவினருக்கு ஆயுத பயிற்சி இலங்கையில் வழங்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்தன இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அடிப்படைவாத தீவிரவாதிகளுடன் அரசியல் தரப்பினரும் வியாபார தரப்பினரும் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்கு அப்பால் சென்று தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அனைத்து உண்மைகளையும் ஆணைக்குழு பகிரங்கப்படுத்த வேண்டும் ஹல் ஜிஹாட் ஹல் ஹைதா என்ற எனது படைப்பாக்கம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியானது அதில் ஒதுவில் பிரதேசத்தில் ஒரு தடவை இடம்பெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் ஒரு சில தென்கிழக்கு வலயத்தை தனி மாற்றியமைப்பதற்கு கவனம் செலுத்தியுள்ளார்கள் என்பது குறித்து புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் பாதுகாப்பு சபையின் உறுப்பினர் கிடையாது ஆனால் இவ்விவகாரம் தொடர்பில் காலத்திலிருந்து குறிப்பிட அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கமே தொடரும் என தமிழர் ஐக்கிய சுந்தர முன்னணியின் தலைவரும் முன்னாள் கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் ார் இது தொடர்பில் இன்னும் ஆண்டுகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கமே தொடரும் அந்த ஆட்சியில் பங்காளி கட்சியாக இருந்து மக்களுக்கான சேவைகளை நாம் முன்னெடுப்போம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியது நானே ஆனால் சமதனையா அப்படியில்லை புலிகளால் உருவாக்கப்படவில்லை என்று கூறுகின்றார் உண்மையில் அக்கட்சி உருவாக்கத்தின் போது அருகில் நான் இருந்தேன் இன்றும் உயிருடன் இருக்கின்றேன் இதனை எப்படி மறைப்பதா அம்பாரி மாவட்ட தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாத்து பொருளாதாரத்தை வளமாக்குவதே எனது லட்சியம் என நினைத்து தான் அம்பாறைக்கு வந்தேன் கடந்த நான்கரை வருட காலம் எமது மக்களை விட்டார்கள் வியாபாரம் மண் வியாபாரம் இதுதான் அவர்கள் செய்த சேவைகள் சாதனைகள் வாக்களித்த மக்களை நடுத்தரவில் விட்டுவிட்டு இன்று மீண்டும் வாக்கு கேட்க வருகின்றார்கள் எனவே எமது சின்னம் கப்பல் அது வரும் கப்பல் அல்ல தத்தளித்த மக்களை காப்பாற்றி கரை சேர்க்கும் கப்பல் எனவே தத்தளிக்கின்ற அம்பாறை மக்களை காப்பாற்றி கரை சேர்க்கின்ற அக்கப்பலுக்கு வாக்களித்து வாழ்வை வளப்படுத்துவதோடு இருப்பையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றார் மொசாபிக் நாட்டில் இயற்கை எரிவாயு உயரக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்தனா் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக் ஐ எஸ் பயங்கரவாதிகளின் ஆதரவு பெற்ற அல் ஷபாட் பயங்கரவாத இயக்கம் கடும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள அல் ஷபா பயங்கரவாதிகள் பொதுமக்கள் போலீசார் மற்றும் ராணுவத்தினரை குறிவைத்து தாக்குதல்களை அரங்கேற்றி வருகின்றனர் இதற்கிடையில் அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள ஹபோ டெல்ஹோ மாகாணத்தில் அயல்நாட்டைச் சேர்ந்த தனியார் எண்ணெய் நிறுவனம் இயற்கை எரிவாயு எடுக்கும் பணிகளை பல கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கியுள்ளது இதற்கான தொழிற்சாலை அமைக்கும் பணியில் நூற்றுக்கணக்கானவர்கள் வேலையில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இயற்கை எரிவாயு எடுக்கும் நிறுவனத்தில் கட்டிட ஊழியராக வேலை செய்தவர்கள் நேற்று தங்கள் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அவர்கள் சென்ற வேன் மொஹிம்பா டா பர்யா என்ற பகுதியை கடந்தபோது அதை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் வாகனத்தில் இருந்து எட்டு பேர் உயிரிழந்தனர் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களில் மூன்று பேரை பிணை கைதிகளாகவும் பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றனர் தொடர்பில் உள்ளார் காரணிகள் நடத்தி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அருணாச்சல பிரதேசம் மீது இல்லாத உரிமையை சட்டப்பூர்வமாக நிலைநாட்டிக் கொள்ளவே பூட்டானுடன் எல்லை பிரச்சினை உள்ளதாக சீனா முதல் முதலாக அறிவித்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் பூட்டானின் கிழக்கு பகுதியில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தை தனக்கு சொந்தமான தெற்கு திவிப்பின் ஒரு பகுதி என சீனா உரிமை கொண்டாடி வருகின்றது இதை இந்தியா மறுத்து வருகின்றது இந்த நிலையில் பூட்டான் உடனான எல்லை மறுவரையறை செய்யப்பட்டதால் அந்நாட்டின் கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு எல்லைகளில் பிரச்சினை உள்ளதாக சீனா முதல் முறையாக பகிர இதில் கிழக்கு எல்லையை ஒட்டித்தான் அருணாச்சல பிரதேசம் உள்ளது அதனால் அருணாச்சல பிரதேசத்தின் மீதான உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள சீனா பூட்டானுடன் எல்லை பிரச்சனையை கிளப்பியுள்ளது புருகிங்ஸ் இந்திய ஆராய்ச்சி மையத்தின் அயல்நாட்டு அரசியல் ஆய்வாளர் கான்ஸ்டாண்டினோ சேவியர் கூறியதாவது பூட்டானின் மூன்று எல்லைப் பகுதிகள் தொடர்பாக சீனாவுக்கு பல ஆண்டுகளாக உள்ளது ஆனால் அருணாச்சல பிரதேசத்திற்கு உரிமை கொண்டாட மேலும் வலுவான காரணம் வேண்டும் என சீனா கருதுகின்றது அதற்காகவே இந்தியா சீனா தற்போதைய பதற்றமான சூழலில் இந்த பிரச்சினையை சீனா கிளப்பியுள்ளது இதன் மூலம் இந்தியா பூட்டானிடையே மோதலை உண்டாக்க சீனா முயற்சிக்கின்றது ஆனால் இது பூமராங் போல சீனாவுக்கு எதிராகவே திரும்பும் பூட்டானுடனான அரசியல் பூர்வமான இணக்கத்தை சீனா இழக்கும் அது பூட்டான் இந்தியாவின் ராஜ்ய உறவுகளை மேலும் வலுப்படுத்த உதவும் இவ்வாறு அவர் கூறினார் அருணாச்சல பிரதேச விவகாரம் மட்டுமன்றி பூட்டானுடன் இந்தியாவுக்கு தூதரக உறவு இல்லாததும் எல்லைப் பிரச்சினையை சீனா எடுக்க காரணம் என அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனா் விலங்குகளிலிருந்து மனிதர்களிடம் பரவும் ஜெனோடிக் நோய்கள் அதிகரித்து வருகின்றன வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலின் பாதுகாப்பு இல்லாததால் தொடர்ந்தும் அவை அதிகரிக்கும் என ஐ நா நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் மற்றும் சர்வதேச கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் அறிக்கையின்படி அந்த அதிகரிப்பு தானாக ஏற்படவில்லை என எச்சரிக்கப்பட்டுள்ளது இது நமது இயற்கை சூழலின் சீரழிவால் ஏற்படுகின்றது எடுத்துக்காட்டாக நில சீரழிவு வனவிலங்கு சுரண்டல் வளங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் காலநிலை மாற்றம் மூலம் இலங்குகளும் மனிதர்களுக்கும் தொடர்பு கொள்ளும் விதத்தை மாற்றுகின்றது கடந்த நூற்றாண்டில் நாவல் கொரோனா வைரஸ்களில் குறைந்தது ஆறு பெரிய வெடிப்புகளை கண்டோம் என ஐ நா சுற்றுச்சூழல் திட்டத்தின்கீழ் பொதுச் செயலாளரும் நிர்வாக இயக்குநருமான இங்கர் ஆண்டர்சன் கூறியுள்ளார் கடந்த இரண்டு தசாப்தங்களாக மற்றும் கொரோனாவுக்கு முன்னர் ஜுனோடிக் நோய்கள் நூறு பில்லியன் டாலர் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தின உள்ளூர் ஜுனோடிக் நோய்களான அந்தராக் போவின் ஹாச நோய் மற்றும் ரேபிஸ் போன்றவற்றால் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளின் இரண்டு மில்லியன் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இறக்கின்றனர் என அவர் கூறினார் இவை பெரும்பாலும் சிக்கலான வளர்ச்சி பிரச்சினை கால்நடைகளை அதிகம் சார்ந்திருந்தல் மற்றும் வனவிலங்குகளுக்கு அருகாமையில் உள்ள சமூகங்களில் ஏற்படுகின்றது உதாரணமாக கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இறைச்சி உற்பத்தி இருநூற்று அறுபது வீதம் அதிகரித்துள்ளது என்று ஆண்டர்சன் கூறியுள்ளார் நாம் விவசாயத்தை தீவிரப்படுத்தியுள்ளோம் உள்கட்டமைப்பை விரிவுப்படுத்தியுள்ளோம் மற்றும் காடுகளை அழித்து வளங்களை பிரித்தெடுத்துள்ளோம் என்று அவர் விளக்கினார் ஆணைகள் நீர்ப்பாசன மற்றும் தொழிற்சாலை பணிகள் மனிதர்களில் இருபத்தி ஐந்து நோய்களுடன் தொடர்புள்ளன பயணம் போக்குவரத்து மற்றும் உணவு விநியோகங்கள் சங்கிலிகள் எல்லைகளையும் தூரங்களையும் அளித்துவிட்டன கால்நடை மாற்றம் கிருமிகளின் பரவலுக்கு பங்களித்தது நிலையான நிலநிர்வாகத்தை ஊக்குவித்தல் பல்லுயிர் மேம்பாடு மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சியில் முதலீடு செய்தல் போன்ற எதிர்கால தொற்றுநோய் பரவலை எவ்வாறு தடுப்பது என்பது குறித்து அரசாங்க உத்திகளை இந்த அறிக்கையை வழங்குகின்றது வனவிலங்குகளை சுரண்டுவதும் நமது சுற்றுச்சூழல் அமைப்புகளை அளிப்பதும் நாம் தொடர்ந்தும் செய்தால் எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த நோய்கள் தொடர்ந்தும் விலங்குகளிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் பரவும் என்று ஆண்டர்சன் கூறினார் எதிர்கால வெடிப்புகளை தடுக்க நமது இயற்கைச் சூழலை பாதுகாப்பதில் நாம் மிகவும் கவனம் செலுத்தியாக வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்